தமிழ் சினிமாவில் இருக்கிற லிரிசிஸ்ட்லேயே உங்கள் ஃபேவரட் யாருன்னு கேட்டால் யோசிக்காமல் நிறைய பேரோட ஞாபகத்துக்கு வர்றவங்க கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, நாமத்துக்குமார், பா விஜய் இவங்கெல்லாம் தான். ஆனால் இவங்களை தாண்டியும் நிறைய ஹிட் சாங்ஸை எழுதின சில லிரிசிஸ்ட் அண்டர் ரைட்டடாக தான் இருக்காங்க. அப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற பாட்டு வரைக்கும் எக்கச்சக்கமான ஹிட் பாடல்களை எழுதின கபிலன் நிறைய பேருக்கு தெரியாமலேயே இருக்காரு. லிரிசிஸ்ட் கபிலன் எழுதி வந்த நூற்றுக்கணக்கான பாடல்கள்லேருந்து சில ஹிட் சாங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரியில் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து வட சென்னையில் வளர்ந்து படிப்பை முடிச்சுட்டு ஒரு மத்திய அரசு வேலையில் இருந்த கபிலனுக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் கவிதை எழுதுறதுலாம் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. கபிலன் எழுதின கவிதைகளை அவரோட நண்பர் மூலமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி கமலாசனை சந்திச்சு அதை கொடுக்க கவிதைகளை படித்த உலகநாயகனுக்கு ரொம்பவே பிடிச்சும் போச்சு. அந்த டைமில் தெனாலி ஷூட்டிங் போயிட்டு இருக்க ஏ ஆர் ரகுமான் கிட்ட கபிலனை அனுப்பி வைக்க கபிலன் தெனாலி படத்துக்கு பாட்டு எழுத போனார். ஆனால் சில காரணங்களால் எழுத முடியாமையே போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய பக்கம் ட்ரை பண்ணதில் கடைசியாக தில் படத்தில் வித்யாசாகர் மியூசிக்ல பாடல் எழுதுற வாய்ப்பு கபிலனுக்கு கிடைச்சது. எழுதின முதல் பாட்டு தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் ஹிட். சமையலறையே நாடுப்பா சர்க்கரையா. இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. டியூன் போட்டு பாட்டு எழுதாம பாட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் டியூன் போட்டிருக்காரு வித்யாசாகர். உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா மாதிரி எக்கச்சக்கமான வரிகளை கபிலன் எழுத அதுல பெஸ்டான வரிகளை வித்யாசாகர் தேர்ந்தெடுத்து டியூன் போட்டிருக்காரு. அது எழுதி மெட்ட அமைச்ச பாட்டு அது. அது வந்து அதுக்கு தில் படத்துக்கு முன்னால நிறைய இயக்குநர்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏன் ரகுமான் சார்க்கெல்லாம் போயிட்டு வந்தது. அப்புறம் கடைசியா வந்து தில்லில வந்து முடிஞ்சுச்சு அது. அவர் நான் கருபாணியை பண்ண வந்து நண்பரே, அவர் சொல்லி அவர் வந்து தர்ணிகிட்ட சொல்லி தர்ணியை வந்து வித்யாசாகர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த பாட்டு ரெக்கார்ட். முதல் பாட்டுல காதல் வழிய வழியே எழுதின கபிலனுக்கு கிடைச்ச ரெண்டாவது பாட்டு கிளுகிளு போல உச்சமா இருந்துச்சு. மணிசர்மா இசையில வந்த இந்த பாட்டுல எந்த ஒரு டபுள் மீனிங்கும் இல்லாம கிளாமரஸான வரிகள்ல கபிலன் கலக்கி இருப்பாரு. ரெண்டாயிரத்தி ஒன்னுல சினிமாவில லிரிசிஸ்ட் அறிமுகமான கபிலனுக்கு அதுக்கு அடுத்த வருஷமே உலகநாயகனோட படத்துல பாட்டு எழுத வாய்ப்பு கிடைச்சது. இதுக்கு மேல கமலாசனை எப்படி வர்ணிக்க முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு பாட்டோட முதல் வார்த்தையே. பாட்டோட சரணம் எல்லாம் கவிதையோட உச்சமா இருக்கும். இந்த எல்லா பாட்டுமே எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் இருக்கும். ஆனா இது எழுதுனது கபிலன் நிறைய பேருக்கு தெரியாமையே போயிடுச்சு. ஆனா இதே 2002 கபிலன் எழுதின ஒரு பாட்டு அவர் இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் வாண்டட் லிரிசிஸ்டா மாத்திர அளவுக்கு வைரல் ஆச்சு. கபிலன் எழுதின வரிகள் முதல்ல மணிசர்மாவுக்கு பிடிக்காம போக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு வாலிய வச்சு இதே டியூனுக்கு பாட்டு எழுதி வாங்கிட்டாரு. யூத் படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த மிஸ்கின் மணிசர்மாவுக்கே தெரியாம கபிலன் வரிகளை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. பாட்டும் வெளியே வந்து உலகமாக ஹிட் ஆச்சு. வச்சு பாட்டு சொல்லி கொடுத்தேன், பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மணிசர்மாவுக்கு தெரியாது, ஏன்னா தமிழ் அவர் தெலுங்கு, தமிழ் என்னன்னு தெரியல. பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா பாட்டு ப்ரொடியூசரும் டைரக்டரும் பாட்டு கேட்க வந்தாங்க. பாட்டு கேட்க வந்தா ஷாக்கு, என்னடா அப்படி பண்ணிட்டேன், ஆனால் பாட்டு நல்லாயிருக்கு. எங்கள் டேரக்டர் நானும் வெளியே கூப்பிட்டு ஒளி விட்டார். ப்ரொடியூசர் கத்திட்டு இருக்க நாங்கள் வெளியே விட்டோம். அந்த உள்ளே வச்சு பாட்டு எடுத்தேன்ல, அது வாலி. இது பாட்டை உள்ளே வச்சேன்ல, அது கபிலன். அதுதான் ஆள் தொட்டு பூபதி. கபிலனுக்கு அறிமுக பாடலை கொடுத்த வித்யாசாகர் கூட எப்பெல்லாம் மறுபடியும் இணைகிறாரோ அப்போல்லாம் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும். அந்த பாட்டெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிளேலிஸ்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். எழுதுற எல்லா பாட்டிலையுமே புதுசா ஏதாவது பண்ற கபிலன் இந்த பாட்டு ஃபுல்லாவே இப்பொழுது எப்பொழுதுன்னு வரிகள் முடியற மாதிரி எழுதியிருப்பாரு. வித்யாசாகருக்கும் மணிசர்மாவுக்கும் இப்படி மெலடி பாடலையும் அழகான பாடல்களையும் கொடுத்த கபிலன் தேவாவுக்கு ஒரு பக்கா கானா சாங்க தம் படத்துல எழுதியிருந்தாரு. கவிதையா மட்டும் இல்ல கானாவாவும் எழுதுறதுல நான் கிங்னு நிரூபிச்சாரு கபிலன். போற பிள்ளை பார்த்தாலும்
ஏர்லி 2K நம்ம கேட்டு வைப் பண்ண நிறைய பாட்டு கவிழன் எழுதுனது, அதுல இதுவும் ஒண்ணு. மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கும் மல்லிகை பந்தலே, என்னை மயக்கி பார்க்க வந்தேன் என்றாலே. 2003 மறுபடியும் வித்யாசாகர் கபிலன் காம்போ இணைஞ்சது. இந்த பாட்டுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் லிரிசிஸ்ட் கபிலனுக்கு கிடைச்சது. காதலுக்கு நம் 4 கண்களில் தோன்றுகின்ற ஒற்றை கணவடான எழுதி தமிழ் மேல நமக்கு இருக்கிற காதலை அதிகப்படுத்தினாரு கபிலன். காதல் தொடர்ந்து வைரமுத்து வாலி கூட மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்த சங்கர் ரஹ்மான் காம்போ பாய்ஸ் படத்துக்காக புதுசா யாராவது வச்சு எழுத வைக்கலாம்னு யோசிக்க அவங்க ஆப்ஷன்ஸ்ல முதல் எடுத்து பிடிச்சவர் கபிலன். இதை விட பெஸ்டான வரிகளை வேற யார் எழுதிட முடியுங்கிற அளவுக்கு சம்பவத்தை பண்ணினாரு கபிலன். வானவில் உரசியே பறந்ததும் இந்த காக்கையும் மயிலன மாறியதுன்னு கற்பனையோட உச்சமாகவும் ஒவ்வொரு பட்களிலும் சிரித்தேன்னு அற்புதமான வரிகளால பாட்டை அல்டிமேட் ஆக்கியிருந்தாரு கபிலன். வானவில் உரசியே பறந்ததும் இந்த காக்கையும் மயிலன மாறியது. பசியை பங்கிடு, பௌர்ணமியில் சூரியன் செய், பகலை வெட்டி இருட்டில் போடு, கிளி ஜோசியக்காரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி கிளிகளை விடுதலை செய், இது மாதிரி எழுதி எழுதி ஒரு 100 வரி அப்படி அப்படி எழுதிட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள டியூன் வந்துச்சு, டியூன் போட்டு கொடுத்துருவார் ரஹ்மான் சார். அவரே சங்கர் சார் எந்தெந்த வரின்னு, ஓ இது வந்து எகிரி குதித்தேன் வானம் இடித்த ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். இந்த படத்துல வந்து இன்னொரு பாட்டுக்கு காம்ப்ளிகேட்டடான டியூனா இருந்தாலும் அதுக்குள்ள அழகான தமிழ் வரிகளை புகுத்தி விளையாடி இருப்பாரு கபிலன். தளபதிக்கு ஆழ்தோட்ட பூபதியை கொடுத்து அந்த அதிர்வு அடங்குறதுக்குள்ளேயே திருமலையில வாடி அம்மா ஜக்கம்மானு ஒரு அல்டிமேட்டான பாட்டு எழுதினாரு கபிலன். குங்கும தேகத்துல சந்தனம் பூசியே ஆயுத பூஜைகள் செய்யத்தான் போறேன்னு இப்படியெல்லாம் எப்படித்தான் யோசிப்பாரு கபிலன். நம்ம சைல்ட்ஹுட்ல டிவிலையும் ரேடியோலையும் ரிப்பீட் மோட்ல கேட்ட நிறைய சாங்ஸ் கபிலன் எழுதியிருக்காரு. தளபதி வித்யாசாகர் எப்போ சேர்ந்தாலும் அது ஒரு பிளாக் பஸ்டர் கூட்டணி தான். கூட கபிலனும் சேர்ந்தா கிட்டத்தட்ட 20 ஆச்சு. இன்னைக்கும் சலிக்காம ரிப்பீட்ல இதை கேட்டு நம்ம நிறைய பேரோட நாளே தொடங்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கபிலனோட இந்த பவர்ஃபுல்லான லிரிக்ஸ். தான் எழுதின பாடல்கள்லயே ரொம்பவும் கஷ்டமானது இந்த பாட்டு எழுதுறதுக்காகத்தான் கபிலனே நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன்ல படத்துல இந்த பாட்டு வரும். பேரழகன் படத்துல சூர்யா தான் இப்படி இருக்கிறதால கண் தெரியாத ஜோதிகாவுக்கு பிடிக்காம போயிருமோன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல தன்னை பத்தி எப்பவுமே உயர்வாவே சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல சூர்யா தன்னை பத்தி விவரிக்கிற மாதிரி ஃபன்னான வரிகளால எப்படி எழுதியிருப்பாரு கபிலன். வித்யாசாகரோட ஹிட்ஸ் மட்டும் இல்ல, நிறைய அண்டர்ரேட்டட் சாங்ஸ் கூட எழுதினது கபிலன் தான். அர்ஜுனர் வில்ல ஹிட்டுக்கு அப்புறமா தளபதியோட இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் எழுதுற வாய்ப்பு கபிலனுக்கு கிடைச்சது. வந்த எந்த வாய்ப்பையும் தவற விடாம தளபதிக்கு பெஸ்டான சாங்ஸா கொடுத்தாரு கபிலன். தளபதிக்கு ஹிட் பாட்டு கொடுத்தா தலை விட்டுருவாரா என்ன? தலை கிட்ட இருந்தும் அழைப்பு வர அஜித்துக்கும் செமத்தியான ஒரு இன்ட்ரோ சாங்கா கொடுத்தாரு கபிலன். இந்த டைம்ல தான் வித்யாசாகர் சந்திரமுகியில கமிட் ஆனாரு. அந்த படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம வைப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாட்டை கொடுத்தாரு கபிலன்.
மாளவிகா என்கேஜ்மெண்ட்ல வர இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு செலிப்ரேஷனான வரிகளாகவும் நடுவு நடுவுல கொஞ்சம் கிளுகிழப்பாகவும் எழுதியிருப்பாரு கபிலன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், கபிலன் இந்த பாட்டில் எழுதின இந்த வரி என்னன்னு யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது எப்படிங்க மெலடினாலும் கவிதையா கலக்கிறாரு, குத்துப்பாட்டுனாலும் புலக்கிறாரே. தளபதியோட திருப்பாச்சியில எல்லா பாட்டையும் பேரரசை எழுத அந்த ஏக்கத்தை சச்சின் படத்துல இப்படி எழுதி தீர்த்துக்கிட்டாரு கபிலன். காதலை அப்படி ரசிச்சு எழுதின கபிலன் காதல் தோல்விக்கு கூட சில எவர்கிரீன் சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. இதே படத்துல வந்த இந்த வைப்பாட்டையும் கபிலன் தான் எழுதினது. மறுபடியும் சங்கர் படத்துல ஒரு பாட்டு எழுதினாரு கபிலன், அது இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. தெர்மாகோல் சிற்பம் நீ உன்னில் ஒட்டி கொண்டுள்ள சின்ன வெள்ளை பந்து நானடின்னு வேற லெவல் வரிகளா எழுதியிருப்பாரு கபிலன். என்ன கொல்றா அப்படி வந்து தமிழ்ல இல்லாம இதை கொஞ்சம் மாடன் எழுதுங்க அப்படின்னாரு. சைனடு சைனடு விடியால் மயக்கம் போயிட்டு முடியாது, இனிக்க இனிக்க கொல்லும் கொலைகாரி அப்படின்னு. கபிலன் பாடல்கள்ல வரிகள்ல தமிழ் வழிஞ்சோடும், கேட்சியாவும் இருக்கும், டியூன்லயும் பக்காவா உட்காரும். காதலர்கள் தங்களோட காதலை வெளிப்படுத்துற மாதிரி கவிஞர்கள் இதுவரைக்கும் நிறைய பாடல்கள்ல என்னென்னமோ வரிகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. புத்தகம் நடுவே புகைப்படம் நீ, வாரத்தின் ஏழு நாள் விடுமுறை நீனு இப்படியும் எழுத முடியும்னு வித்தியாசத்தை காமிச்சிருப்பாரு கபிலன். கபிலன் எழுதினாலே அந்த பாட்டு ஹிட்டுங்கிற மாதிரி தொட்டதெல்லாம் ஹிட் ஆச்சு. உன் பார்வையில் பைத்தியமானே, உன் வார்த்தையில் வாக்கியமானே. கபிலன் எழுதின நிறைய பாடல்களாலேயே அந்த படங்கள் நல்லா தியேட்டர்ல ஓடவும் செஞ்சது, படத்தோட எதிர்பார்ப்பும் கூடுச்சு. கண்ணாடி கோப்பையில கண்ண முடி நீச்சலடி உருகாய தொட்டு கிட்டா அடுங்கடா மச்சான் அடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா பாடுங்கடா மச்சான். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, புடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. எம்ஜிஆர் பாடல்கள்ல எப்படி மக்களுக்கு கருத்து சொல்ற மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தளபதி பாடல்கள்லயும் இருக்கிற மாதிரி முதன் முதலா எழுத ஆரம்பிச்சதே கபிலன் தான். ரஜினிக்கு வைரமுத்து மாதிரி விஜய்க்கு கபிலன் அவ்வளவு அருமையான ஹிட்டான இன்ட்ரோ சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. என்னை சுற்றும் காதல் கொடி நீ தன்னோட வரிகளால மேலும் மேலும் அழகாக்கி இருக்காரு. தமிழ்
தமிழில் உவமை அணி உருவகாணின்னு ரெண்டு அணி நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அதாவது இது போல அது போலன்னு இன்னொன்று மாதிரி இருக்குன்னு சொல்றது உவமை அணி, இது போல அதுன்னு சொல்லாம அதுதான் இதுன்னு சொல்றது உருவகாணி. வேட்டைக்காரன்ல வந்து நம்ம வைப் பண்ணின கரிகாலங்கால போல பாட்டுல பாட்டு ஃபுல்லாவே இந்த ரெண்டு அணிகளையும் பயன்படுத்தி எழுதியிருப்பாரு கபிலன். இதுல கரிகாலம் கால போலன்னு சொல்றது உவமை அணி, அது கூந்தல் இல்ல தாஜ்மஹால் நிழல்னு சொல்றது உருவகணி. இப்படி சாதாரணமான சிச்சுவேஷன்ல வர்ற பாடல்ல கூட இவ்வளவு மேஜிக் பண்ணிருப்பாரு கபிலன். மருதாணி கோலம் போட்டு மயக்குது தேகம், அபூர்வ சகோதரர்கள்ல சர்க்கஸ்ல வேலை செய்யற ஹீரோ லவ் ஃபெயிலியர் ஆகும் போது வர்ற பாட்டு இது. பாட்டு படிச்சே தங்கமே தங்கமே பாலி எழுதி ராஜா மியூசிக்ல எஸ்பிபி பாடின இந்த பாட்டு கபிலனுக்கு பிடிச்ச பாட்டாமா? இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்தா எவ்வளவு அழகான பாட்டு எழுதலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அதே சர்க்கஸ்ல வேலை செய்யற ஹீரோக்கு லவ் ஃபெயிலியர் சிச்சுவேஷன்ல ஒரு பாட்டு வந்துச்சு. கபிலனும் எழுதினாரு, பாடினது அதே எஸ்பிபி. காதல் ஒரு போதை மாத்திர, அதை போட்டுக்கிட்டா மூங்கில் ஏத்துற, மூங்கில் ஏத்துனா பாடை தானே, அதை போட்டுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறது காதல் தானே, அந்த விஷயத்தை அதுல சொல்லியிருப்பேன். காதல் ஒரு போதை மாத்திர, அதை போட்டுக்கிட்டா மூங்கில் ஏத்துற. டைரக்டர் ரஞ்சித் சந்தோஷ் நாராயணன் கபிலன் காம்போல வந்த பாடல்களும் மெகா ஹிட் ஆச்சு. ஆசை ஓர் புல்வெளி, அதில் ஆண் பெண் வடசென்னையோட சிறப்புகளை இதை விட சிறப்பா வேற யாருப்பா எழுத முடியும்? உழைக்கும் இனமே உலகை ஜெயித்திடும்னு நம்ம மக்களோட வாழ்க்கையை ஒரே வரியில அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு கபிலன். சின்ன வயசுல இருந்தே வடசென்னையில வளர்ந்ததாலேயோ என்னவோ இந்த பாட்டுல அவ்வளோ உயிர் இருக்கிற மாதிரி எழுதியிருப்பாரு கபிலன். இந்த மீன் உடம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதுன்னு மரியானோட காதல காதல தேன் வந்து பாயிர மாதிரி எழுதியிருப்பாரு கபிலன். இந்த மீன் உடம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குது. கபிலனோட வரிகள் ஒரு போதை, அத பிரதீப் வாய்ஸ்ல கேட்டா பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும் இல்ல புது இசையமைப்பாளர்களோட கபிலன் வர்க் பண்ணினாலும் அந்த பாட்டு ஹிட் தான். தமிழ் எவ்வளவு அழகான மொழின்னு இந்த மாதிரி சில பாட்டெல்லாம் கேட்கும் போதுதான் நம்மளாலேயே உணர முடியும். யுவன் மியூசிக்ல அஞ்சான்ல வந்த இந்த பாட்டுலாம் எவர் கிரீன் சொல்லலாம். விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் உரையாடல்னு காதல் மலையா பொழிஞ்சிருப்பாரு கபிலன். ஒரு ஃபாஸ்ட் பீட்ல வித்தியாசமான ஃபோக் டியூன் இது. அதுல கூட கபிலன் வெண்ணிலாக்குள்ள ஆயா சுட்ட வடகரி, அஞ்சரை மணிக்கு ஜிஞ்சர் சோடான்னு வரிகளை போட்டு பாட்டை அல்டிமேட் பண்ணியிருப்பாரு. கபிலன் பாட்டு பிரதீப் மட்டும் இல்ல கானா பாலா பாடுனா கூட கேட்க வைவா தான் இருக்கும். பாய்ஸ் அண்ணி என்ன, அதுக்கப்புறமா மறுபடியும் ஐ படத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க சங்கர் கபிலன் கூட்டணி. மாடலா வர்ற எம்மி ஜாக்சனுக்கும் லோக்கல் சென்னை பையனா வர்ற விக்ரமையும் வானவில்லு நீ பின்னி மில்லு நான் ரைமிங்லயே விவரிச்சிருப்பாரு கபிலன். மெர்சல் ஆயிட்டம் ஒரு எக்ஸ்ட்ரீம்னா இதே படத்துல கபிலன் எழுதின என்னோடு நீ இருந்தால் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். ஆளே மாறி விக்ரம் இந்த உருவத்துல வரும்போது அவரோட சூழ்நிலையையும் காதலையும் இவ்வளவு அழகான வரிகளால சொல்லியிருப்பாரு கபிலன்.
தளபதி விஜய்க்கு முதல்ல மாதிரி இப்போலாம் எவர்கிரீன் சாங்ஸ் அமையறதே இல்லைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அனிருத் மாதிரி இப்போ வர இசையமைப்பாளர்கள் கபிலன் மாதிரி நல்ல லிரிசிஸ்ட பயன்படுத்தாதது தான். தெரிய படத்துக்கு அப்புறமா கபிலன் விஜய் கூட்டணி சேரவே இல்லை. ரஞ்சித் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்த ரெண்டு படங்கள்லயும் கபிலன் புரட்சிகரமான பாடல்களை எழுதினாரு. இடப்பக்கம் துடிக்கும் இதய இசை என இருந்தவள் அவள் எங்கே போனாலோன்னு தன்னோட மனைவியை பிரிஞ்ச ரஜினியோட வழிய உருக்குமான வரிகளாலே எழுதியிருப்பாரு கபிலன். இடப்பக்கம் துடித்திடும் இருதய இசை என. இளையராஜாவோட முன்னாடியே கபிலன் சில படங்கள்ல வொர்க் பண்ணியிருந்தாலும் சைக்கோ படத்துல இவர் எழுதின பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. கண் பார்வை இல்லாத ஹீரோவோட காதல வாசம் ஓசை இவைதான் எந்தன் உறவே உலகின் நீண்ட இரவென்றால் எந்தன் இரவேன்னு உருகி உருகி எழுதியிருப்பாரு கபிலன். பிளைண்டுக்கு வந்து ரெண்டு விஷயம்தான் பிரதானமான விஷயமா இருக்கும். ஒன்னு வந்து வாசம், ஒன்னு வந்து ஓசை. ஓசை வந்து இது மணி ஓசை, இது கிட்டார் ஓசை, இது வயலன் ஓசைன்னு கண்டுபிடிச்சிருவானுங்க பார்வையற்றவர்கள். அதே மாதிரி வாசம், இது மல்லிப்பூ வாசம், இது சந்தன வாசம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டு தான் அவங்களுக்கு பிரதானமான ஒரு புரிதல். அதான் வாசம் ஓசை இவை தானே எந்த எந்தன் உறவே. வாசம் ஓசை இவை தானே எந்தன் உறவே. அற்புதமான இசையோட அழகான வரிகளும் சேரும்போது மட்டும்தான் அந்த பாட்டு காலம் தாண்டி நிற்கும். அப்படி கபிலன் எழுதின எல்லா பாட்டுமே காலத்தை தாண்டி நிற்குது. காத்தோடு காத்தானே கண்ணே இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ வருஷத்துல முதல் முறையா பொன்னியின் செல்வன் படத்துல மணிரத்னத்தோட ஒர்க் பண்ற வாய்ப்பு கபிலனுக்கு கிடைச்சது. புதுமைக்கு பேர் போன கபிலன் வார்த்தைகளால விவரிக்க முடியாத அழகான வரிகளால பொன்னியின் செல்வனுக்கு மணிமகுடமா இந்த பாட்டு கொடுத்திருந்தாரு. தளபதிக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு ஹீரோக்கும் ஒரு ஹிட் இன்ட்ரோ சாங் எழுதணும்னாலும் அதுக்கு இப்பவும் கபிலனை விட்டா வேற ஆளே இல்ல. நம்ம இசை புயல என்னதான் வெஸ்டர்னைஸ்டு ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் நம்ம மண்ணோட இசையையும் அப்பப்போ நிறைய பாடல்கள் மூலமா தந்திருப்பாரு. அந்த பாட்டு கச்சிதமா அமைய கபிலன் மாதிரி ஒரு நல்ல லிரிசிஸ்ட் சேர்ந்தாதான் முடியும். அப்படி ஒரு வித்தியாசமான இசையில லால் சலாம்ல கபிலன் எழுதின இந்த பாட்டு இன்னைக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. இந்த பாட்டுல கபிலன் வரிகள்ல இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் இப்போ வர எந்த பாட்டுலயுமே இல்ல. காதல், காதல் தோல்வி, நட்பு, கொண்டாட்டம், அரசியல்னு இத்தனை பாடல்களை கொடுத்த கபிலன் அவரோட பொண்ணு சமீபத்துல இறந்து போனதுல இருந்து மீள முடியாத வேதனையில இருக்காரு. அவர் அதுல இருந்து மீண்டு வரணும். பெரிய இழப்பு அதுதான், மகள் தான். இன்னும் மீள வேலை. அவங்க மகள் வந்துட்டு குளிச்சுட்டு போறது, அவங்க மகள் தலை வர்றது, அந்த மகள் வந்து சிரிக்கிறது, மகள் காபி சாப்பிட்றது, எல்லாமே சுத்தி சுத்தி அப்படியே நம்மளை கொள்ளுது. ரொம்ப சிரமமா இருக்கும். இத்தனை அருமையான பாடல்களை கொடுத்த இந்த லெஜெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அண்டர் ரேட்டடா கொண்டாடப்படாம இருக்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம்.